वेलकम टू टारगेट 180 आईएएस अकाडमी पे नाम पाक पोरது 11th स्टैंडर्ड सोशल साइंस ला பொருளியல் ல 4th லெசன் செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு அதுல வந்து பார்ட் 1 முடிய பாத்துறோம் சராசரி மாறா செலவு முடிய பாத்துறோம் இப்ப பார்ட் 2 ல வந்து சராசரி மாறும் செலவு சோ பார்க்கலாம் சராசரி மாறும் செலவு என்பது உற்பத்தியின் ஒரு அலகிற்கான மாறும் செலவை குறிக்கும் இது மொத்த மாறும் செலவை உற்பத்தி செய்யப்பட்ட அலகுகளின் எண்ணிக்கையால் வகுக்க கிடைக்கும் ஈவு ஆகும் சோ சராசரி மாறும் செலவுனா ABC இது வந்து சராசரி மாறும் செலவுனா உற்பத்தியின் ஒரு அலகிற்கான மாறும் செலவை வந்து குறிக்குது இது வந்து மொத்த மாறும் செலவை உற்பத்தி செய்யப்பட்ட அலகுகளின் எண்ணிக்கையால் வந்து வகுக்க கிடைக்கும் ஈவு தான் சராசரி மாறும் செலவு ABC TBC by Q இதில் வந்து ABC னா சராசரி மாறும் செலவு TBC னா மொத்த மாறும் செலவு Q னா உற்பத்தி அளவு சோ எடுத்துக்காட்டு வந்து TBC equal 300 Q equal 2 எனில் ABC equal 150 அதாவது 2/300 ல வகுத்தா 150 வருது சராசரி மாறும் செலவை கீழ்காணும் அட்டவணையை பார்க்கலாம் சோ அந்த அட்டவணையை பாத்துக்கோங்க வரைபடம் பாத்துக்கோங்க TBC equal Q நடக்கு cube minus 18 Q நடக்கு square plus 91 Q ABC equal Q நடக்கு square minus 18 Q plus 91 சோ அட்டவணை மற்றும் வரைபடத்தில் இருந்து அறிவது என்னன்னா ABC ஆரம்பத்தில் குறைந்து பின் உற்பத்தி அதிகரிக்கும் போது ABC வந்து அதிகரிக்குது விளைவு விதி செயல்பாட்டின் காரணமாக ABC ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை வந்து குறைந்து அதற்கு பின்பு அதிகரிக்குது ABC வளைகோடு வந்து U வடிவத்தில் வந்து இருக்குது சராசரி மொத்த செலவு ATC சராசரி செலவு AC சராசரி செலவு என்பதுனா ஒரு பண்டத்திற்கான செலவு எனப்படும் சராசரி செலவை வந்து இரண்டு வழிகளில் நாம் கணக்கிடலாம் சராசரி மொத்த செலவு என்பது மொத்த செலவை உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையால் வந்து வகுப்பதால் கிடைப்பதாகும் TC equal 1600 Q equal 4 எனினா ATC equal வந்து 400 ஆகும் அதாவது ATC equal TC by Q 1600 by 4 ஆல் வகுத்தா வந்து 400 கிடைக்குது ATC equal 400 சோ சராசரி செலவுனா ஒரு பண்டத்திற்கான செலவு எனப்படும் சோ இது முக்கியம் சராசரி செலவு என்பதுனா ஒரு பண்டத்திற்கான செலவு சராசரி மொத்த செலவு என்பது சராசரி மாறா செலவையும் சராசரி மாறும் செலவையும் கூட குறிப்பதாகும் சராசரி மொத்த செலவு என்பதுனா சராசரியாக மாறாக செலவையும் சராசரி மாறா செலவையும் சராசரி மாறும் செலவையும் கூட கிடைப்பதாகும் ATC equal AFC plus ABC இதில் வந்து ATC னா சராசரி மொத்த செலவு ATC னா அது சராசரி மாறா செலவு AFC னா சராசரி மாறும் செலவு ATC னா AFC plus ABC சோ உற்பத்தி அலகு 2 எனினா TFC வந்து 1000 TBC னா 300 AFC ல 500 ABC ல வந்து 150 ATC ல வந்து 650 ஆகவும் இருக்குது சோ இந்த அட்டவணையை பாத்துக்கோங்க சோ அட்டவணை மற்றும் வரைபடத்தில் இருந்து அறிவதுனா சராசரி மொத்த செலவு வளைகோடு வந்து U வடிவ வளைகோடு ஆகுது சராசரி செலவு வந்து ஆரம்பத்தில் குறைந்து பின்னர் உற்பத்தி அதிகரிக்கும் போது அந்நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில குறைந்தபட்ச உற்பத்தி செலவு வந்து எட்டுது அக்குறிப்பிட்ட புள்ளியை தாண்டி உற்பத்தி அதிகரிக்கும் போது சராசரி செலவு வந்து அதிகரிக்குது மாறும் விலை விவித செயல்பாட்டின் காரணமாக வந்து சராசரி செலவு கோடு வந்து யூ வடிவத்தில் இருக்குது இறுதிநிலை செலவு MC அட்டவணை பார்த்துக்கோங்க இது கடைசியாக உற்பத்தி செய்த ஒரு பண்டத்திற்கான செலவு இறுதிநிலை செலவு என்பதுனா மொத்த செலவில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது அதாவது கூடுதலாக ஒரு அலகு பண்டத்தை உற்பத்தி
உற்பத்தி செய்வதால் மொத்த செலவில் ஏற்படுகின்ற கூடுதல் வந்து இறுதிநிலை செலவு எனப்படுது. ஒரு நிறுவனத்தின் கூடுதல் உற்பத்தி தேவையா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணியாக இறுதிநிலை செலவு வந்து இருக்குது. இறுதிநிலை செலவு வந்து கீழ்கண்ட முறைகள் வந்து அளவிடப்படுது. எம்சி ஈக்குவல் டெல்டா டிசி பை டெல்டா கியூ. இதில் வந்து டெல்டா டிசினா மொத்த செலவில் ஏற்பட்ட மாற்றம், டெல்டா கியூனா மொத்த உற்பத்தியில் உள்ள மாற்றம். ஸோ அதாவது எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க, ஒரு நிறுவனம் வந்து 4 பண்டத்தை உற்பத்தி செய்ய ஆகும் மொத்த செலவு 1600னா, பிறகு அந்நிறுவனம் கூடுதலாக ஒரு பண்டம் உற்பத்தி செய்ய ஆகும் மொத்த செலவு 1900 எனில் இறுதிநிலை செலவு வந்து 300. ஸோ அதாவது எம்சி ஈக்குவல் 1900 மைனஸ் 1600 ஈக்குவல் 300. ஸோ மற்றொரு முறையில் வந்து இறுதிநிலை செலவை வந்து இப்படியும் அளவிடலாம், எம்சி ஈக்குவல் டிசிஎன் மைனஸ் டிசிஎன் மைனஸ் 1. எம்சி ஈக்குவல் டிசிஎன் பிளஸ் 1 மைனஸ் டிசிஎன். இதில் வந்து எம்சினா இறுதிநிலை செலவு, டிசிஎன் ஈக்குவல் என் அலகு பண்டத்திற்கான மொத்த செலவு, டிசிஎன் மைனஸ் 1 ஈக்குவல் என் மைனஸ் 1 அலகு பண்டத்திற்கான மொத்த செலவு, டிசிஎன் பிளஸ் 1 ஈக்குவல் என் பிளஸ் 1 அலகு பண்டத்திற்கான மொத்த செலவு. ஸோ எடுத்துக்காட்டு வந்து டிசி 4 ஈக்குவல் 1600 டிசி 4 மைனஸ் 1 ஈக்குவல் 1400 எனில் எம்சி ஈக்குவல் வந்து 200. ஸோ டிசி 4 வந்து 1600 டிசி 4 பிளஸ் 1 ஈக்குவல் 1900. ஸோ எனில் எம்சி வந்து 300. இறுதிநிலை செலவு கோட்டின் விளக்கத்தை வந்து வரைபடம் மற்றும் அட்டவணையில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அட்டவணை மற்றும் வரைபடத்திலிருந்து அறிவது என்னென்னா, ஆரம்பத்தில் மாறும் காரணிகளின் சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக இறுதிநிலை வந்து செலவு குறைகிறது. ஸோ இது வந்து குறைந்தபட்ச செலவு புள்ளியை அடையும் வரை வந்து தொடருது. ஸோ குறைந்தபட்ச செலவு புள்ளியை தாண்டியும் உற்பத்தி அதிகரித்தால் வந்து இறுதிநிலை வந்து செலவு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். இறுதிநிலை செலவு கோடு வந்து யூ வடிவத்தில் வந்து இருக்குது. மொத்த செலவின் சரிவு இறுதிநிலை செலவின் சரிவாகும். ஸோ உதாரணமாக சொன்னால், டிசி ஈக்குவல் கியூன் அடுக்கு கியூப் மைனஸ் 18 கியூன் அடுக்கு ஸ்கொயர் பிளஸ் 91 கியூ பிளஸ் 12 மைனஸ் எனில் எம்சி வந்து 3 கியூ ஸ்கொயர் மைனஸ் 36 கியூ பிளஸ் 91. ஸோ சராசரி செலவிற்கும் இறுதிநிலை செலவிற்கும் உள்ள தொடர்புகள், சராசரி செலவிற்கும் இறுதிநிலை செலவிற்கும் உள்ள தனித்தன்மையான தொடர்புகளை வந்து இந்த வரைபடம் வந்து காட்டுது. ஸோ இந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க. ஏசி குறையும் போது வந்து எம்சி அதற்கு கீழே குறைகிறது. ஏசியின் அடிமட்ட புள்ளியில் வந்து எம்சி சமமாகவும் இருக்குது. ஏசி அதிகரிக்கும் போது தான் அதைவிட வேகமாகவும் எம்சி வந்து அதிகரிக்குது. எனவே ஏசி கோட்டிற்கு மேலே வந்து எம்சி உள்ளது. ஸோ இங்கே பாருங்கள் வரைபடத்தை, எம்சி உள்ளது. ஏசி கோட்டின் மிக தாழ்வான புள்ளி தான் எம்சி கோடு வந்து கீழிருந்து மேல் நோக்கி வந்து வெட்டி செல்லுது. நீண்ட கால செலவு கோடுகள், நீண்ட காலத்தில் அனைத்து உற்பத்தி காரணிகளும் மாறக்கூடியவை. நீண்ட காலத்தில் ஒரு நிறுவனம் தன்னிறுவன அளவை அதிகரித்து கொள்ள முடியும். எனவே நீண்ட காலத்தில் மாறா காரணி மற்றும் மாறா செலவுகள் இருக்க வாய்ப்பு இல்லை. நீண்ட கால சராசரி செலவு கோடுகள் வந்து இந்த வரைபடத்தில் வந்து காட்டப்பட்டிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, நீண்ட கால சராசரி செலவு என்பதுனா நீண்ட கால மொத்த செலவை மொத்த உற்பத்தி செய்யப்பட்ட அலகுகளால் வந்து வகுக்கப்படுவதால் பெறப்படும் செலவு தான். எல்ஏசி ஈக்குவல் எல்டிசி பை கியூ. இதில் வந்து எல்ஏசினா நீண்ட கால சராசரி செலவு, எல்டிசினா நீண்ட கால மொத்த செலவு, கியூனா உற்பத்தி அளவு. ஸோ நீண்ட கால சராசரி செலவு வளைகோடானது பல குறுகிய கால சராசரி செலவு வளைகோடுகளிலிருந்து பெறப்பட்டதாகும். அதாவது பார்த்தோம்னா, குறுகிய கால சராசரி செலவு வளைகோடுகளின் மிக தாழ்வான புள்ளிகளை வந்து ஒருங்கிணைத்து நீண்ட கால சராசரி செலவு வளைகோடானது அமைந்துள்ளது. எனவே நீண்ட கால சராசரி செலவு வந்து வளைகோடானது திட்ட வளைகோடு அல்லது உரை வடிவ வளைகோடு என்று அழைக்கப்படுது. ஸோ இது முக்கியம். நீண்ட கால சராசரி செலவு வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா, திட்ட வளைகோடு அல்லது உரை வடிவ வளைகோடுன்னு அழைக்கப்படுது. ஸோ அந்த பாக்ஸில் பாருங்கள், தற்போதுள்ள செலவு கோட்பாடுகளில் நீண்ட கால சராசரி செலவு கோட்பாடு யூ வடிவமாக இல்லாமல் எல் வடிவமாக இருக்கும் என்கிறது. நீண்ட காலத்தில் ஆலையின் விரிவாக்கத்தினாலும் உற்பத்தி அதிகரிப்பினாலும் பொருளாதார சிக்கல்களினாலும் ஒவ்வொரு அலகிற்கான உற்பத்தி செலவும் வேகமாக குறையுது. இதனால் சராசரி செலவு கோடு வந்து எல் வடிவமாக இருக்குது. ஸோ இங்கே சராசரி செலவு கோடு பாருங்கள், எல் வடிவத்தில் இருக்குது. ஸோ அடுத்து வருவாய் பற்றிய ஆய்வு.
ஒரு விற்பனையாளர் தன் பண பரிமாற்றத்தின் மூலம் ஈட்டுகின்ற பணமே வருவாய் எனப்படும். அதாவது வருவாய் என்பது விற்பனை வருவாயை வந்து குறிக்குது. உற்பத்தியாளர் தான் உற்பத்தி செய்த பண்டத்தை ஒரு குறிப்பிட்ட விலையில் வந்து சந்தையில் விற்பனை செய்வதன் மூலம் பெறுகின்ற வருமானமே அந்நிறுவனத்தின் வருவாய் எனப்படும். ஸோ எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் வந்து 10 புத்தகங்களை வந்து 100% விற்பனை செய்தால் அந்நிறுவனத்தின் மொத்த வருவாய் வந்து 1000, அதாவது 10 × 100 பெருக்குனா 1000 வருது. வருவாய் கருத்துக்கள். வருவாய் என்பது 3 விதங்களில் வந்து விளக்கப்படுது. அவை மொத்த வருவாய், சராசரி வருவாய் மற்றும் இறுதிநிலை வருவாய். இக்கருத்துக்கள் வந்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. மொத்த வருவாய். மொத்த வருவாய் என்பது ஒரு நிறுவனம் தன் உற்பத்தி பண்டங்களை விற்பனை செய்வதால் கிடைக்கும் மொத்த வருமானமே மொத்த வருவாய் எனப்படுகிறது. விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையை அப்பண்டத்தின் விலையால் பெருக்க கிடைப்பது மொத்த வருவாய் ஆகும். ஸோ மொத்த வருவாய்னா ஒரு நிறுவனம் தன் உற்பத்தி பண்ணங்களை வந்து விற்பனை செய்வதால் கிடைக்கும் மொத்த வருமானம் தான் மொத்த வருவாய் எனப்படுது. ஸோ இது முக்கியம். விற்பனை செய்யப்பட்ட பண்ணங்களின் எண்ணிக்கை வந்து அப்பண்ணத்தின் விலையால் வந்து பெருக்க கிடைப்பது மொத்த வருவாய் ஆகும். ஸோ இந்த அட்டவணை பார்த்துக்கோங்க. மாறாத விலையில் மொத்த வருவாய். ஸோ இந்த வரைபடத்தில் வந்து டிஆர் ஈக்குவல் P × Q. இதில் வந்து TR மொத்த வருவாய், P விலை, Q விற்பனை அளவு. ஸோ உதாரணமாக ஒரு நிறுவனம் 100 கைபேசிகளை 500% விற்பனை செய்தால் அந்நிறுவனத்தின் மொத்த வருவாய் வந்து 50,000 ஆகும். இதில் P 500, Q 100, TR ஈக்குவல் P × Q. ஸோ 500 வந்து 100 பெருக்குனா 50,000. நிலையான விலையில் வந்து விலை 5 உள்ள போது மொத்த வருவாயின் போக்கினை வந்து இந்த அட்டவணை வந்து விளக்குது. விலை குறையும் போது பண்டங்களின் விற்பனை வந்து அதிகரிக்குது. ஸோ பொருட்கள் வந்து அங்காடியில் நிறை குறை போட்டி நிலவும் போது தான் இதனை மொத்த வருவாயில் ஏற்படும் போக்கினை வந்து இந்த அட்டவணை மற்றும் வரைபடம் வந்து விளக்குது. ஸோ விலை குறைவின் போது மொத்த வருவாய். ஸோ வெளியிடுது பார்த்துக்கோங்க. ஸோ விலை வந்து 1 உள்ள போது P = 1, Q = 10, TR = 10. ஸோ விலை வந்து 3 உள்ள போது வந்து P = 3, Q = 8, TR = 24. விலை 10 உள்ள போது வந்து P = 10, Q = 1, TR = 10. ஸோ இது வந்து ஆக இருக்கும். சராசரி வருவாய் வந்து சராசரி வருவாயெல்லாம் ஒரு பண்டத்திற்கான வருவாய் தான் சராசரி வருவாய். சராசரி வருவாய் வந்து என்பது மொத்த வருவாயை விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையால் வகுக்க கிடைக்கும் ஈவு தான் சராசரி வருவாய். ஸோ இதில் வந்து ஏஆர்னா சராசரி வருவாய், டிஆர்னா மொத்த வருவாய், Q விற்பனை அளவு. ஸோ எடுத்துக்காட்டு வந்து 5 அலகுகளை வந்து விற்பனை செய்யும்போது மொத்த வருவாய் வந்து 30 எனில் ஒரு பண்டத்திற்கான சராசரி வருவாய் வந்து 6 ஆகும். ஸோ இதில் வந்து சராசரி வருவாய் விலைக்கு சமமாக உள்ளது வந்து காட்டுது. AR = TR/Q = PQ/Q = P. இறுதிநிலை வருவாய். இறுதிநிலை வருவாய் என்பது கூடுதலாக ஒரு அலகு பண்டத்தை விற்பனை செய்வதால் மொத்த வருவாயில் ஏற்படும் கூடுதல் இறுதிநிலை வருவாய் எனப்படும். இறுதிநிலை வருவாய் கீழ்காணும் முறைகள் வந்து கணக்கிடப்படுது. மொத்த வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை மொத்த பண்டங்களின் அளவில் வந்து ஏற்படும் மாற்றத்தால் வகுத்தால் இறுதிநிலை வருவாய் வந்து கிடைக்குது. MR = இதில் வந்து MR இறுதிநிலை வருவாய், TR மொத்த வருவாயில் ஏற்பட்ட மாற்றம். ஸோ Q விற்பனை அளவில் ஏற்பட்ட மாற்றம். மற்றொரு முறையிலும் இறுதிநிலை வருவாய் வந்து கணக்கிடலாம். ஸோ அது எப்படின்னா MR = TRN − TRN − 1 அல்லது MR = TRN + 1 − TRN. இதில் வந்து TRNனா N அலகிற்கான மொத்த வருவாய், TRN − N − 1னா N − 1 அலகிற்கான மொத்த வருவாய், TRN + 1 = N + 1னா அலகிற்கான மொத்த வருவாய். ஸோ அடுத்து AR மற்றும் MR வளைகோடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு. ஒரு நிறுவனம் வந்து கூடுதலாக விற்கும் பண்டங்களின் விலையில் மாற்றம் இல்லை எனில் அந்நிறுவனத்தின் AR மற்றும் MR மாறாமல் இருக்கும். அதாவது AR MR என்று இருக்கும். மாறாக ஒரு நிறுவனம் கூடுதலாக விற்கும் பண்டங்களின் விலையில் மாற்றம் இருக்கும் எனில் AR மற்றும் MR வெவ்வேறு அளவுகளாக இருக்கும். ஸோ மாறாத விலையில் AR மற்றும் MR வளைகோடுகள்.
விலையில் மாற்றம் இல்லை எனில் ஏஆர் மற்றும் எம்ஆர் வளைகோடுகள் வந்து ஒன்றிணைந்து ஒரே கோடாக இருக்குது. நிறைவு போட்டியில் வந்து பார்த்தோம்னா விலையில் மாற்றம் இருக்காது, விலை ஒரே அளவாக இருக்குது. எனவே ஏஆர் மற்றும் எம்ஆர் வளைகோடுகள் வந்து எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு படுக்கை கோடாகவும் இருக்குது. ஸோ மாறாத விலையில் ஏஆர் மற்றும் எம்ஆர் வளைகோடுகள் வந்து அட்டவணை மற்றும் வரைபடத்தில் பார்க்கலாம். டிஆர் ஏஆர் எம்ஆர், ஸோ இது வந்து மாறாத விலை. ஸோ இது வந்து வரைபடத்தில் பார்த்துக்கோங்க. மாறும் விலையில் ஏஆர் மற்றும் எம்ஆர் வளைகோடுகள். ஒரு நிறுவனம் அதிக பண்டங்களை விற்க வேண்டுமெனில் விலை குறைவாக இருக்க வேண்டும். ஸோ ஒரு நிறுவனத்தில் வந்து அதிக சேல்ஸ் பண்ணணும்னா விற்கணும்னா விலை வந்து குறைவாக இருந்தால் தான் அதிக சேல்ஸ் ஆகும். ஸோ அவ்வாறு விலை குறையும் போது ஏஆர் மற்றும் எம்ஆர் வந்து குறைந்து கொண்டே செல்லுது. எம்ஆர் ஆனது ஏஆரை விட அதிகமாக குறைந்து கொண்டு செல்லுது. ஸோ வரைபடத்தில் இருந்து அறிவது என்னென்னு பார்த்தோம்னா எம்ஆர் வளைகோடானது ஏஆர் வளைகோட்டுக்கு வந்து கீழாக இருக்குது. ஸோ எம்ஆர் வளைகோடு வந்து ஏஆரை விட அதிகமாக வளைகோட்டிற்கு பங்காக உள்ளது. ஸோ ஸோ எம்ஆர் ஆனதுனா ஏஆரை விட அதிகமாக குறைந்து கொண்டே செல்லுது. ஸோ வரைபடத்திலிருந்து அறிவது என்னென்னு பார்த்தோம்னா எம்ஆர் வளைகோடானது ஏஆர் வளைகோட்டுக்கு வந்து கீழே இருக்குது. மேலும் எம்ஆர் வளைகோடானது ஏஆர் மற்றும் ஒய் அச்சிற்கு இடையே உள்ள தூரத்தை வந்து இரு சம பாகங்களாக பிரிக்குது. அதாவது ஏஆர் வந்து ஒரு பங்கு குறைந்தால் எம்ஆர் வந்து இரண்டு பங்காகவும் குறையுது. ஸோ கீழ் நோக்கி சரிந்து செல்லும் வருவாய் கோடுகள் வந்து நேர்கோடுகளாகவும் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. சில சமயங்களில் பார்த்தோம்னா வருவாய் கோடுகள் மையத்தை நோக்கி குவி வளைவாகவும் அல்லது குழிவான வளைவாகவும் வந்து இருக்குது. ஸோ இந்த அட்டவணை விலை குறையும் போது ஏஆர் டிஆர் எம்ஆர். ஸோ இந்த அட்டவணை பார்த்துக்கோங்க. வரைபடம் டிஆர் ஏஆர் மற்றும் எம்ஆர் வளைகோடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு. எம்ஆர் நேர்மறையாக இருக்கும்போது டிஆர் வந்து அதிகரிக்குது. எம்ஆர் பூஜ்ஜியமாக இருக்கும்போது அது டிஆர் வந்து உச்சத்தில் இருக்குது. எம்ஆர் எதிர்மறையாக இருக்கும்போது டிஆர் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஏஆர் மற்றும் எம்ஆர் குறையும் போது எம்ஆர் வந்து ஏஆரை விட வேகமாக குறையுது. ஸோ இது வரைபடத்தில் வந்து விளக்குது டிஆர் ஏஆர் எம்ஆர் மற்றும் தேவை நிகழ்ச்சி. ஏஆர் எம்ஆர் மற்றும் தேவை நிகழ்ச்சி வந்து இடையுள்ள தொடர்புகளை கீழ்கணுமாறு விளக்கலாம். ஸோ ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கு இடையேயான தொடர்பானது ஏஆர் கோட்டின் நிகழ்ச்சியை பொறுத்து அமையுது. விலை தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும்போது எம்ஆர் நேர்மறைவாகவும் டிஆர் வந்து அதிகரித்து கொண்டு இருக்குது. விலை தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு குறைவாக இருக்கும்போது எம்ஆர் வந்து எதிர்மறையாகவும் டிஆர் வந்து குறைந்து கொண்டு இருக்குது. ஸோ விலை தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு சமமாக இருக்கும்போது எம்ஆர் வந்து பூஜ்ஜியத்துக்கு சமமாக இருக்கும். அப்போது வந்து டிஆர் வந்து உச்சத்தில் மாறாமல் இருக்குது. ஸோ டிஆர் ஏஆர் எம்ஆர் மற்றும் நிகழ்ச்சி இந்த அட்டவணை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வரைபடத்தில் வந்து அட்டவணையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னென்னா மொத்த செலவின் முறைப்படி 1 முதல் 5 அலகு வரை விலை தேவை நிகழ்ச்சி வந்து ஒன்றுக்கு அதிகமாக இருக்குது. எனவே டிஆர் அதிகரிக்கிறது. மேலும் எம்ஆரும் நேர்மறையாகவும் இருக்குது. ஸோ 6வது அலகில் வந்து விலை தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு சமமாக இருக்குது. எனவே டிஆர் வந்து உச்சமாக இருக்கிறது. எம்ஆர் வந்து பூஜ்ஜியத்தில் இருக்கிறது. 7 முதல் 11 அலகு வரை விலை தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு குறைவாக இருக்கிறது. எனவே டிஆர் வந்து குறைகிறது. மேலும் எம்ஆரும் எதிர்மறையாக இருக்கிறது. தொகுப்புரை. இந்த பாடப்பகுதியில் செலவு மற்றும் வருவாய் கோடுகளையும் விலை தேவை நிகழ்ச்சியுடன் அவற்றுக்கான தொடர்பையும் டிஆர் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளை பற்றியும் சொல்லுது. சொற்களஞ்சியம். செலவு. உற்பத்தியின் போது ஏற்படும் செலவுகள். ஸோ வருவாய்னா விற்பனையின் மூலம் பெறப்படும் வருவாய். வெளியூர் செலவுனா கையிலிருந்து செய்யும் செலவுகள் அல்லது பண செலவு அல்லது கணக்கீட்டு செலவு எனப்படும் பிறருக்கான செய்யப்படும் செலவினங்கள் தான் வெளியூர் செலவு. உள்ளூர் செலவுகள்னா நிறுவனத்தின் உற்பத்திக்காக உற்பத்தியாளர் மேற்கொள்ளும் செலவுகள் இருந்தால் சொந்த செலவினம். மாறா செலவுகள். உற்பத்தியின் எல்லா நிலைகளிலும் மாறாது இருக்கின்ற செலவுகள். உற்பத்தி அதிகரிப்புடன் தொடர்பில்லாத செலவுகள் எல்லாம் மாறா செலவுகள். மாறும் செலவுகள்னா உற்பத்திக்கு ஏற்றாற்போல் மாறும் செலவுகள் தான் மாறும் செலவுகள். மொத்த செலவுனா மொத்த மாறா செலவு மற்றும் மொத்த மாறும் செலவின் கூட்டுத்தொகை. இறுதிநிலை செலவுனா ஒரு அலகு கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கு மொத்த செலவில் ஏற்படும் கூடுதல் தான் இறுதிநிலை செலவு.
சராசரி செலவுனா உற்பத்தியின் ஒரு அலகுக்காக செலவு, மொத்த செலவு உற்பத்தி செய்யப்பட்ட அலகுகளாக வந்து வகுப்பதால் கிடைப்பது தான் சராசரி செலவு. சராசரி மாறும் செலவுனா உற்பத்தியின் ஒரு அலகுக்காக மாறும் செலவு, மொத்த மாறும் செலவு வந்து உற்பத்தி செய்யப்பட்ட அலகுகளால் வகுப்பதால் கிடைப்பது. ஸோ சராசரி மாறா செலவுனா உற்பத்தியின் ஒரு அலகுக்காக மாறா செலவு, மொத்த மாறா செலவு உற்பத்தி செய்யப்பட்ட அலகுகளால் வந்து வகுப்பதால் கிடைப்பது. ஸோ அடுத்து சராசரி வருவாய்னா ஒரு அலகு விற்பனையிலிருந்து பெறப்படும் வருவாய், மொத்த வருவாயை விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கையில் வந்து வகுக்க கிடைப்பது தான் சராசரி வருவாய். ஸோ இறுதிநிலை வருவாய்னா மொத்த வருவாயில் கூடுதலாக ஒரு அலகு பண்டத்தை விற்பனை செய்வதால் மொத்த வருவாயில் ஏற்படும் மாறுதல் தொகை. ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது.